श्रीमान् वेंकटमाचार्य कविता टीक केसरी वेदांताचार्य वर्यो मे अनुभत्तां तदा हृदि यस्य वाक्कृत्य पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम विज्ञान विश्राण नबद्धदीक्षम दयानिधिं देहभृतां शरण्यं देवं भयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नम भक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। भक्तानां यद्वपुहि दहरं पण्डितं पुण्डरीकम् यच्चाम्लानं वरद सतता ध्यासनादासनाब्जम्। आम्नायानां यदपि च शिरो यश्च मुहूर्धा शखारेः हस्त्यद्रेर्वा किमिति सुखदं तेषु पादाब्जयोस्ते। அழ்வான் அப்பப்போ தேவப்பெருமாள் பார்த்து பேசுவேன். இது ஆழ்வான் தேவப்பெருமாள் அனுபவிக்கிற விதமே ரொம்ப சுவாரஸ்யமானது. வெறும் ஒரு கவி சொல்ற மாதிரி இது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்றது மாத்திரம் சொல்ல மாட்டேன். இவர் சாட்சாத்கரிக்கிறேன், தேவப்பெருமாள் நேரம் சேவிக்கிறேன், அதோடு இல்லாத தேவப்பெருமாளோட உறவாடுறேன், பேசுறேன். அப்படி பேசச்சே அப்பப்போ சில 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 சமயம் சந்தேகம்லாம் வந்துடும். உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது நீயே கொஞ்சம் சொல்லிவிட அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சில சமயங்களில். அந்த மாதிரி சந்தேகம் வர வந்ததுன்னாக்கா அப்போது அவர் பேசும், அந்த பேசி பேசி அடுத்த விஷயத்த சொல்கிறோம். இது ஒரு அழகு. இப்போது போன ஸ்லோகத்தில் வரைச்சே அந்த தேவப்பெருமானுடைய திருவடி தாமரையாக அதை ரூபணம் பண்ணார். அந்த தாமரையினுடைய காம்பாக கணுக்கால் இருந்ததுன்றத சொல்லி சொன்னார். அந்த ஸ்லோகத்தில் இருந்த வேதாந்த அர்த்தங்கள் எல்லாம் நாம பார்த்தோம். அந்த இடத்துல சொல்ற இந்த தேவப்பெருமாள் தன்னுடைய திருவடியால் அந்த தேவப்பெருமாளுடைய திருவடிக்கு எந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத பார்த்துருந்தோம். அது உச்சி மோர்றது தான். அந்த எந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னாக்கா ஹத்திகிரி தான் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆகையால் அதை கவுத்து வச்ச மாதிரி இருக்கு, அப்போ அதை உச்சி மூடுற மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னார். இப்போ இந்த தேவப்பெருமானுடைய திருவடி பல இடங்கள்ல இருந்துருக்கு. அந்த பல இடங்கள்ல இருக்கச்சே எந்த இடம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றத நான் சொல்றதற்கு நேரே சொல்லும். இப்பதான் இந்த இடத்துல சொல்ல போறேன். அந்த கேள்வி தான் இங்க கேட்கிறேன். பக்தானாம் யத்வபுஷிதஹரம் பண்டிதம் புண்டரீகம் யச்சாம்லானம் வரசதா தியாதநாதாதனார்ஜம் அம்னாயானம் யதபிச்சி சிரோஹோ யஷ்ட முஹூர்தா சடாரே அத்யத்ரேர்வா கிமதி அத்கிம் அதிசுகதம் தேஷு பாதாப்தயோஸ்தே தேஷு உங்களுடைய திருவடி தாமரைகளுக்கு எது அதிசுகம்? ஒரு அஞ்சு விஷயம் சொல்லிருக்கு, அஞ்சு இடம் சொல்லிருக்கு. அஞ்சு இடத்துல பெருமாளுடைய திருவடி இருக்குன்றத சொல்லி அதுல எது உமக்கு அதிசுகமாக இருந்திருக்குன்னு சொல்லு. இந்த மாதிரி கேள்வி கேட்கறது இதுதான் முதல் வாட்டி இல்லை. இதுக்கு முன்ன சில முறைகளும் இதே மாதிரி கேள்வியை கேட்கறது. அவரே கேட்கிறேன் பெருமாளை பார்த்து, இதே தேவப்பெருமாளை பார்த்து இந்த இடத்துலயே ஆஸ்லேஷி வரத புஜாஸ்தவேந்திராய கோபி நாம் அபிமத ராசபந்தனேவா பந்தேவா முதமதிகாம் யசோதயாஹோ சம்பிராஹ்தாஹ தவ நவநீத மோஷ தோஷாத். ஏற்கனவே கேட்ட இதுக்கு வியாக்கியானம் பண்ண விஷயம்தான். அப்போ தேவப்பெருமாளை பார்த்து கேட்குறேன், உமக்கு அந்த திரிபிராட்டியாக இருந்திருக்கிற பெருந்தேவி தாயார் அவள் ஒன்று கட்டிக்கிறாள், அந்த கட்டிக்கிறச்சு
அந்த தோள்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுறதா இல்ல அங்கனா மங்கனா மந்தரே மாதவகா இப்படி ரெண்டு திருவாயூர் பாடியில் இருக்கிற ரெண்டு குறவையருக்கு நடுவில் இவர் கண்ணன் ரெண்டு கண்ணனுக்கு நடுவில் ஒரு ஆட்சி இப்படி கையை கோத்துண்டு ஆடச்சே உமக்கு ஒரு சந்தோஷமா இருந்திருக்கா இல்ல பந்தேர்வா முத மதிக்காம் யசோதையாகோ யசோத பிராட்டியினால கட்டுன்னச்சே கட்டுப்படுச்சே வெண்ணைய திருடித்து அதுக்காக கட்டி போடச்சே உமக்கு சந்தோஷம் அதிகமா இருந்துருக்கா எதுல உமக்கு சந்தோஷமா இருக்குன்னு நேரே சொல்லும் என்ன சொல்லுவார் அதுக்கு கண்ணன் சொல்ற மாதிரி அத பெருமாளே தேப்பெருமாளே சொல்லிவிடுற மாதிரி அவருக்கு அடுத்த ஸ்லோகத்துல வரத்தே சொல்லிடுவேன் இந்த யசோத பிராட்டியினுடைய கட்டில தான் தனக்கு பெரிய சந்தோஷம் ஆகையால ஆ தாமா கிழக்கென காரிணி பப்புவான்னு அந்த கட்டு உன்னுடைய மத்தியம் இடைப்பகுதிக்கு ஒரு அலங்காரமாக ஆழ்த்தோன்னு எல்லாம் சொல்லி சொல்வார் அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன் உம்முடைய திருவடிக்கு எத்தனையோ ஸ்தானங்கள் இருக்கு அதுல அஞ்சு ஸ்தானங்களை இப்ப எடுக்கிறேன் அவைகள்ல முதல் ஸ்தானம் எது அப்படின்னா பக்தானாம் யத்வபுஷி தஹரம் பண்டிதம் புண்டரீகம் பக்தானாம் யத்வபுஷி தஹரம் புண்டரீகம் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இதுல உபாசனத்துல தஹர வித்ய உபாசனம்னு ஒரு உபாசனம் யார் உபாசனம் பண்றாலோ உபாசக்கள் அவளுடைய ஹிருதயம் ஹிருதயம் எப்படி இருக்குன்னாக்க அது தாமரை முட்டாக மாதிரி இருந்துருக்கான் அந்த தாமரை முட்டை கவுத்து வச்சாக்க எப்படி இருக்குமோ அப்படி இருந்துருக்கான் இத தியானம் பண்ணச்சே அந்த கவுத்து வச்சிருக்கிற அதோமுகமாக இருந்துருக்கிற அந்த தாமரை முட்டை அப்படி நிமித்தி வைக்கிறது அதை மலர்த்தி அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஓட்டை ஒரு அவகாசம் ஒரு ஆகாசம் ஒரு பிரதேசம் இடைவெளி அந்த இடைவெளியில ஜீவாத்மா ஜீவாத்மாக்குள்ள இவர் இருந்துருக்கு அந்த ஆகாசமே பரமாத்மாவாக இருந்துருக்கு வெறும் பரமாத்மாவா இல்ல எல்லா குண விசேஷமாக இருந்துருக்கு பரமாத்மா இப்படி அவரை உபாசனம் பண்ணணும்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு இது சாந்தோத்ய உபநிஷத்துல சொல்லிருக்கிற விஷயம் இப்போ இதுக்குள்ள பெருமாள் இருக்கேன்னு சொன்னமானாக்க அந்த எம்பெருமானுடைய திருவடி பக்தானாம் யத்வபுஷி தஹரம் பண்டிதம் புண்டரீகம் யத்வபுஷி அந்த பக்தர்களுடைய ஒரு சரீரத்துல பண்டிதம் தஹரம் எது புண்டரீகம் அப்படின்னு சொல்லி சொல்ற அந்த ஞான விகாசத்தோட கூடியதாக இருந்திருக்கிற தஹரம்னு தஹராகாசம்னு பேருடையதாக இருந்திருக்கிற ஒரு தாமர புஷ்பம் அந்த தாமர புஷ்பத்துல பெருமாளுடைய திருவடி பதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருந்திருக்கா அப்படின்னு ஒரு விஷயம் பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழ வல்ல மாயமணால நம்பி ஆழ்வாருடைய பாசுரம் ஆழ்வாருடைய பாசுரம் எந்த ஆழ்வாருடைய பாசுரமும் என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் கலைச்சதான்னா ரொம்ப கம்பீரமான பாசுரங்கள்லாம் ஷிராப்தியில பெருமாள் படுத்துட்டு இருக்கிறார் ரொம்ப நிச்சிந்தையா படுத்துட்டு இருக்க ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்க பெரிய பிராட்டியார் அங்க இருந்துட்டு இருக்கா அவருக்கு சகல விதமான உபச்சாரங்களையும் பண்ற இது யாரா இது ஸ்ரீராப்ஜி மாமனாராம் பெருமாளுக்கு பெரிய பிராட்டி உற்பத்தி பெரிய பிராட்டியே தோன்றிய இடமான அப்படினால அது மாமனாராம் ஆயிடுச்சு மாமனாராத்துக்கு போனோம்னாக்க நமக்கு எந்த ஒரு பொறுப்பும் கிடையாது எந்த ஒரு காரியமும் கிடையாது அதோட இல்லாத மாமனாராத்துக்கு போனாக்க மனைவி நம்மளை ரொம்ப நல்லா கவனிச்சு பாடும் நம்ம ஆட்டில் கவனிச்சுக்கிறத காட்டில் மாமனார் ஆட்டில் அதாவது அவ பிறந்ததுக்கு நம்ம போனோம்னா அப்போ கவனிப்பு அதிகமாக இருக்கும் இல்லை ரெண்டு விதமான காரணம் அதுக்கு
சுவாதந்திரியம் அதிகமா இருக்கிறதுனால சுவாதந்திரியத்தை எடுத்துட்டு பலவிதமான ஒரு உபச்சரிப்புல இருக்கணும். ஒண்ணு இந்த மாப்பிள்ள கணக்கு முசுடாய கணக்கு இருந்துன்னாக்கா இந்த அப்பா வாக்குல வந்துட்டு அப்பாவுக்கு எதனா ஒரு மனசுக்கு ஒரு கிளேசத்தை உண்டு பண்ணாத நல்லபடியா இந்த மாப்பிள்ளைய ஆத்துக்கு அனுப்பிச்சு வைக்கணுமே, தன் நம்பியான அனுப்பிச்சு வைக்கணுமேன்றதுக்காக அவருக்கு எது பிடிக்குமோ அத்தெல்லாம் பண்ணி கொடுக்க வச்சு இவர் முகம் கோணாமல் பாத்துக்கிறவள. அப்போ அந்த மாமனாரத்துல இருந்திருக்கிற பெருமாள்கள் அப்போ எவ்வளவு சுகம் இருக்கு, நிச்சயத்தையா தானே இருக்கணும். அவளுடைய அனுபவத்துக்கு தான் சொல்லணும், மாமனாரத்துக்கு போனா அது நிச்சயத்தையா இருக்குமா இல்ல அங்கிருந்து எப்படாப்பா ஆத்துக்கு ஓடி வந்துடலான்னு இருக்குமான்றது தெரியல. அவாவா அனுபவத்துக்கு தான் சொல்லணும், அவாவா அனுபவத்திலையும் பொது மாப்பிள்ளையா போகச்சே மாமனாரத்துல இருக்கக்கூடிய ஒரு உபச்சாரம் வேற, அது தொடர்ந்து இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு பழைய மாப்பிள்ளையா போகச்சே வர உபச்சாரம் வேற. என்ன இருந்தாலும் மாப்பிள்ளை கழமா இருந்தா கூட மாப்பிள்ளைனாக்கா மாமனாரத்துல ஒரு உபச்சாரம் அதிகம்தான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். ஆகையால இது மாமனாரத்துல இருந்துருக்க பெருமாள் அதை விட்டுட்டு ஓடி வந்துட்டார். பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழ வல்ல மாயமனாட நம்பி எங்கடா வந்திருக்கேன்னு பார்க்கணும். அத்த காட்டுல இன்னும் ஒரு போக்கியமா ஒரு இடம் இருக்கவே தானே அந்த இடத்த விட்டுட்டு வந்திருக்கேன், அவருக்கு இன்னும் ரொம்ப பிடிச்ச இடமா இருக்கவே தானே அதுக்கு வந்திருக்கேன். பக்தர்களுடைய ஒரு ஹிருதயத்துல வந்து உட்காந்துறோம். எவ்வளவோ பெரிய பிராட்டி உபச்சாரம் பண்ற இடமாக இருந்தாலும் கூட அத்தையும் விட்டுட்டு இங்கு அதிநீச்சமாக இருந்திருக்கிற என்னுடைய மனசு, என்னுடைய மனசுல வந்து நீர் உட்காந்துக்கிறேர்னாக்க உங்களுடைய ஒரு நிலைப்பாட என்னவென்று சொல்றது ஆச்சரியமா இருக்கு. மாயமனாட நம்பி என்பதாக ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற அந்த ரீதியில எம்பெருமானுடைய திருவடிக்கு போக்கியமாக இருக்கக்கூடிய இடத்துல முதலாக இருக்கக்கூடியது பக்தர்களுடைய மனசு, பக்தர்களுடைய ஹிருதய கமலம். ஹிருதய கமலத்துல இருக்கிற ஒரு குட்டி ஆகாசம், அந்த ஆகாசத்துல இருக்கிறது தான் அதுதான் அவருக்கு ரொம்ப போக்கியமா இருக்கிறது. ஆகாசம் அதுவே அவராக இருக்கிறது. பக்தானாம் யத்வபுஷி தஹரம் பண்டிதம் புண்டரீகம் யச்சாம்லானம் வரத சததாம் தியாசனாது ஆசனாப்ஜம். ஆதார சக்தின்னு நாம நினைச்ச ஆதார சக்தி கிரமத்துல பெருமாள் சேவை குண்டத்துல எப்படி எழுந்துள்ளிருக்காரோ அந்த ரீதியில இங்க இருக்கிறவர்களுக்கு எல்லாம் பெருமாளுக்கு உள்பட ஆதார சக்தி தர்ப்பணம்னு நம்மளுடைய அனுஷ்டானத்துல நித்திய கர்மாவில ஒரு கர்மாவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆன்மீகம் சேவிச்சவர்களுக்கு தெரியும் ஆதார சக்தியின் முகம், பிரகிருத்தியின் முகம், அகில ஜெகதாதாராய் கூர்மரூபிணி நாராயணாயின் முகம் என்றெல்லாம் வரிசையா சொல்லிட்டு வருது. இதுல வரைச்சே பெருமாள் எங்க எழுந்துள்ளிருக்கார் அப்படின்னா ஒரு சாஸ்திரதல பத்மம், அதுல எட்டு கர்ணிக்கை இருக்கு. அந்த எட்டு கர்ணிக்கைகள்ல ஒவ்வொரு கர்ணிக்கையிலையும் விமலாயி சாமரகஸ்தாயின் மகா, உத்தரகிண்ணி சாமரகஸ்தாயின் மகா, கிரியாயி சாமரகஸ்தாயின்னு சொல்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் சாமரத்தை ஏந்திண்டு எட்டு ஸ்திரீக்கள் இருக்கா. அது நடுவில் அந்த இடத்துல பத்மகுருபியோ நமகான்னு சொல்லிட்டு அது மேல நம்ம ஆச்சாரியாலும் அங்க சேவிச்சுட்டு இருக்காளாம். இப்படி இத்தனை பேர் நடுவுல, அதாவது இத்தனை பேரை உள்ளடக்கி இருக்கிற ஒரு தாமர புஷ்பம், அது எப்பவுமே வாடவே வாடாது. சாதாரணமா பெருமாளுடைய சம்பந்தம் இருந்துட்டுனாலே போறோம், இது பிராகிருதமான இருக்கக்கூடிய தாமர புஷ்பமா இருந்தா கூட அதுக்கு ஒரு தனி தேஜஸ் ஏற்பட்டு போயிடும். இது அப்ராகிருதமான ஒரு பிரதேசம் சீவைகுண்டம். அந்த சீவைகுண்டத்துல இருக்கக்கூடிய தாமர புஷ்பம் அதுதான் பாதபீட்டமானதுக்கு. அந்த தாமர புஷ்பம்ன்றது மேல ஒரு பீட்டமா இருக்கு, அதுக்கு மேல பரிகாசனம், அதுக்கு மேல ஆதிசேஷம், அதுக்கு மேல பரிகாசனம், அப்படிலாம் அந்த நிறைய வருஷ கிரமத்துல சொல்லி வருது. அந்த இடத்துல வரைச்சு சததாத்தியாசனாத்து எப்பொழுதும் பெருமாள் எழுந்தருள் இருந்துருக்க ஒரு தாமர புஷ்பம், அது ஆசனாத்யம் செய்யும் அப்படின்னு, அது அம்லானம் துளி
கூட வாடவே வாடாததாக இருந்திருக்கும். இப்படி வாடாததாக இருந்திருக்கிற அந்த தேவப்பெருமாளுடைய அந்த சீவைகுண்டத்தில் எழுந்தருளி இருக்கிற அந்த எம்பெருமான் அந்த தாமர புஷ்பம் வாடவே வாடாத அந்த தாமர புஷ்பத்து மேல பெருமாள் திருவடியை வச்சுட்டு இருக்கிறோம். அந்த திருவடி தான் வந்து திருவடி வச்சிருக்கிறது இருக்க பாதப்பீட்டமாக இருந்திருக்கிற தாமர புஷ்பம். அதுல அந்த பெருமாள் திருவடிக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. வேதங்களுக்கெல்லாம் சிறப்பு, வேதங்களுக்கெல்லாம் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது உபனிஷத்துக்கு. அந்த உபனிஷத் பிரதிபாத்தியனாக இருந்திருக்கிறவன் சாட்சாத் எம்பெருமான் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அந்த சாட்சாத் எம்பெருமானாக இருந்திருக்கிறவர் எதபி சசிரமூர்தா சட்டாரே என்ற நம்மாழ்வாருடைய தல மேல தன்னுடைய திருவடியை வைக்கிறார். இது நம்மாழ்வாருக்கு ஏற்றதாக இருந்திருக்கு. திருமாலிரும் சோழமலையே திருப்பாக்கடலே என் தலையே, இது நம்மாழ்வார் அருளி செய்த பாசுரம். திருமாலிரும் சோலைமலையே அப்படின்ற இந்த திருமாலிரும் சோலைமலை எம்பெருமான் உரைகின்ற இடம். இப்ப இங்க ஹஸ்திகிரி மாதிரி எம்பெருமான் உரைகின்ற இடம், அதுல ஒன்றும் சந்தேகமும் இதுல. அதே மாதிரி திருப்பார்கடல் இருக்க அதுவும் எம்பெருமான் உரைகின்ற இடம். அப்போ எம்பெருமான் உரைகின்ற இடம் ரெண்டு இடத்தை சொல்றேன். திருப்பார்கடல்ல பெருமாள் எழுந்தருள் இருக்க, திருமாலிரும் சோலையில எம்பெருமான் எழுந்தருள் இருக்கேன்னு சொல்லி சொல்ற. மூணாவது இடமா தன்னை சொல்ற என் தலையே அப்படின்ற என்னுடைய தலையையும் பெருமாள் தன் பதவியை வச்சிருக்கேன். திருமாலிரும் சோலைமலையே திருப்பார்கடலே என் தலையே, திருமால் வைகுந்தமே தன் திருவேங்கடமே எனதுடலே, அருமாமாயத்து எனதுயரே மனமே வாக்கே கருமமே, ஒருவான் நொடியும் பிரியான் என் நோழி முதல்வன் ஒருவனே. இப்ப நம்மாழ்வார் சாதிக்கிற பிரகாரத்துக்கு நம்மாழ்வாருடைய திருவடி இருக்க, நம்மாழ்வாருடைய திருமுடி தலை மேல எம்பெருமான் தன் திருவடியை வச்சிருக்கு. இப்ப இது திருவடியை வச்சுக்கிறதுனால நம்மாழ்வாருக்கு ரொம்ப பரம சந்தோஷமாக இருக்கு. நம்மாழ்வார் பிரார்த்தனை பண்ற அதுவும் பிரகாரத்துக்கு திருவடிய வைக்கிற. கோபிகா கீதத்துல பார்த்தோம்னாக்க கோபிகள்லாம் பிரார்த்தனை பண்ணுவோம். என்ன பிரார்த்தனை பண்றாங்கன்னா, உன்னுடைய திருவடியை என்னுடைய ஹிருதயத்துல வைக்கணும்னு. என்னுடைய ஹிருதயத்துல வச்சேனாக்க இந்த குளிர்ந்ததாக இருந்திருக்கிற உன்னுடைய திருவடியினால என்னுடைய ஹிருதயத்துல இருக்கிற தாபம் மொத்தம் போயிடும். ஆகையால நீ உன்னுடைய திருவடியை என்னுடைய ஹிருதயத்துல வைக்கணும்னு கோபிகள் எல்லாம் கேட்கறதுன்றது இருக்கு. இப்படி எல்லாம் சொல்லச்சு நம்மாழ்வாருடைய திருவடியில, அதாவது நம்மாழ்வாருடைய திருமுடி மேல வைக்கிற இடம் ஒரு இடம், அது ஒரு ஸ்தானமா எடுத்து. யஷ்டமூர்தா சடாரே இதெல்லாம் புதுசா சொல்லியாச்சு. கடைசியா இப்ப ஏற்கனவே நம்ம பார்த்த விஷயத்த சொல்றேன். இப்போ திருவத்தி மலை மேல சாட்சாத்தா இருந்துருக்கிறேன். இந்த ஹஸ்திகிரி மேல பெருமாள் திருவடியை பதித்து அங்கே எழுந்தருள் இருக்கேன். அப்போ இந்த ஹஸ்திகிரி மேல எழுந்தருள் இருக்கிறது இருக்கேன். இது போக்கியமா இருந்துருக்கா. கிமிதி சுகதம் தேஷு பாதாப்ஜயோஸ்தே, கிம் அதி சுகதம் தேஷு பாதாப்ஜயோஸ்தே. இப்போ சொல்லியிருக்கிற பகதகாசம், அதாவது பக்தர்களுடைய ஹிருதயம், அதுக்கு அடுத்ததாக சீவை குண்டத்தில் இருந்திருக்கிற எப்பவுமே வாடாததாக இருந்திருக்கிற பெருமாளுடைய திருவடியை தாங்கின்றிருக்கிற ஒரு தாமர புஷ்பம். மூணாவதாக சொல்லப்படுவது வேதங்களுக்கெல்லாம் தலையாக இருந்திருக்கிற உபனிஷத்துக்கெல்லாம் தன்னுடைய திருவடி இருக்கிறது.
நாலாவது சகாரி நம்மாழ்வார் நம்மாழ்வாருடைய அவருடைய தலைமையில திருவடியை வச்சுக்கணும். இது எல்லாத்தையும் காட்டிலும் நாலு காட்டிலும் அஞ்சாவதா சொல்லியிருக்கிறது ஹத்தியந்திரி. இது தேவப்பெருமாள் எழுந்தருளி இருக்கிறதாக இருந்திருக்கிற இந்த அத்திமாமலை என்று சொல்லும். இந்த திருவத்தி மலையில தேவப்பெருமாள் தன் திருவடியை வச்சிருந்திருக்கிறார். இந்த அஞ்சு இடத்துக்குள்ள எந்த இடத்துல இருந்தா உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துருக்கு கேட்டு என்ன பார்த்தாலே தெரியாதா? இது அவரை என்ன கேட்கறது? இப்ப பிரத்யட்சமா இப்ப மீதி நாலு இடமும் நாம பிரத்யட்சமா பார்க்கல. ஸ்ரீவைகுண்டத்துல போய் பார்த்துருக்கோமான்னு பார்க்கல. இல்ல அந்த தாரம் புண்டரீகம்னு சொல்லிச்சு ஹிருதய கமலத்துக்குள்ள பெருமாள் எழுந்துள்ள இருக்கிறதும் அங்க திருவடியை பதிச்சு இருக்கிறதும் நமக்கு தெரியல. நம்மாழ்வாருடைய திருமுடி மேல திருவடியை வச்சிருந்துருக்கிறதும் அவருடைய பாசனம் அவருடைய பிரார்த்தனை அந்த பிரார்த்தனைய ஒருபொழுதும் தட்டமாட்டே பெருமாள் என்கிறதுனால அந்த நம்மாழ்வாருடைய திருமுடி மேலேன்னு சொல்லி சொல்லலாம். இல்ல உபனிஷத்துக்கள்ல வேதாந்தங்கள்ல எம்பெருமானுடைய திருவடி இருக்குன்றதோ அதுக்கு உபனிஷத்துலாம் வாசிட்டு வந்தாலும் தெரியும். அது அப்படி இருக்கச்சே இப்ப பிரத்யட்சமா நாம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். வச்சையே அந்த தேவப்பெருமாள் இந்த ஹத்தி மேல எழுந்தருளிருந்து ஒரு புன்சிரிப்போட நம்மள வா வான்னு வரவேற்று நமக்கு சேவசாய்க்கிறதுக்கோசரம் எழுந்தருள் இருக்க. இது பார்த்தாலே இந்த திருவத்தி மலை மேல எழுந்தருள் இருக்கிறது தான் அந்த திருவடிகளுக்கு பரம போக்கியமாக இருந்திருக்கு. இது பிரத்யக்ஷ பிரமாணம். ஆனா இப்படி இருந்தாலும் கூட இந்த பெருமாளுக்கு எது எதெல்லாம் பிடிக்கும் எது பிடிக்காதுன்றத நாமளா தீர்மானம் அது அவரை தான் சொல்லணும். சாஸ்திரங்கள்லாம் சொல்லச்சே கூட சாஸ்திர பிரமாணங்களை அதாவது சாஸ்திரம்தான் பிரதானமான பிரமாணம். ஈஸ்வரன் இருக்கான். ஈஸ்வரனுடைய இருப்பை சாதிக்கிறதுக்கு ஆர்க்கிகாலெல்லாம் அனுமானத்தால கூட சாதிக்கிறார். ஈஸ்வரன் ஒருத்தன் உண்டு அப்படின்றத சாதிக்கிறார். ஆனா அந்த அனுமானத்தெல்லாம் பிரமாணமா நாம ஒத்துக்கிறது இல்லை. அதாவது ஈஸ்வர சத்பாவ விஷயத்துல ஈஸ்வரன் இருக்கான்ற விஷயத்துல அனுமானம் என்ன சொல்ற அனுமானத்தினால ஈஸ்வரானுமானம் எப்படி சொல்றதுன்னா லோகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செயலை செய்யறோம். ஒருத்தன் ஒரு குரல் பண்றான், இன்னொருத்தன் ஒரு வளையல் பண்றான், இந்த மாதிரி வஸ்துக்களை எல்லாம் பண்றான். காரியமாக இருக்கிற ஒவ்வொரு வஸ்துவுமே யாரோ ஒருத்தராலே செய்யப்பட்டுதான். இப்போ காரியமாக இருக்கிற ஒவ்வொரு வஸ்துக்கும் கர்த்தாவாக ஒருத்தன் இருக்கான்றது சித்தமா இருக்கு. அதே மாதிரிதான் இப்ப நம்ம பார்க்கிறோம் இங்க மரம் செடிகள்லாம் இருக்கு, மலைகள் இருக்கு, சமுத்திரம் இருக்கு, இந்த பூமியில ஏற்றத்தாழ்வோட பள்ளம் மேடோட கூட பூமியெல்லாம் இருக்கு. இந்த பூமியெல்லாம் இவை எல்லாமே காரியம்தான், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப இந்த சமுத்திரத்தையோ இல்ல இந்த பூமியையோ இந்த மலையையோ இது எல்லாம் காரியமா இருக்கிறபடினால யாரோ ஒருத்தன் அதை சிருஷ்டி பண்ணிருக்கணும். இவைகள் எல்லாவற்றிற்கும் எல்லாவற்றிற்கும் ஒரு கர்த்தா இருக்கணும். அந்த கர்த்தா யாருன்னு கேட்டோம்னாக்க நாமெல்லாம் இல்லை. இன்னும் நாமெல்லாம் சிருஷ்டி பண்ணல, யாரோ ஒருத்தன் சிருஷ்டி பண்ணாம இப்ப நமக்கெல்லாம் அதாவது நம்மள போன்றவர்களுக்கு இருக்கிற சக்திக்கெல்லாம் மேம்பட்ட சக்தியோட கூட இருந்திருக்கிற யாரோ ஒருத்தன் இந்த மலை கடல் பூமி போன்றவைகளுக்கெல்லாம் கர்த்தாவாக இருக்கான்றது ஏற்படுறது. இந்த அனுமானத்தை கொண்டு அந்த யாரோ ஒருத்தன் யாருதான்னாக்க அவனுக்கு தான் ஈஸ்வரன் பேருன்னு நையாயிக்கால்லாம் சொல்றான். ஆனா நாம என்ன பண்றோம், நீ சொல்றது சரியா இருந்தா கூட நான் அதை ஒத்துக்கல. அனுமானத்தினால சாதிக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா நம்மளை காட்டிலும் புத்திமானா இன்னொருத்தன் இருந்து இன்னொரு அனுமானத்தை கணக்கு சொன்னான்னாக்கா இது லாஜிக்னு சொல்றது. இந்த வெறுமை லாஜிக்கல் ரீசனிங்னால ஒரு விஷயத்த ஸ்தாபனம் பண்ணுமானாக்கா இன்னொருத்தனுடைய லாஜிக்கல் ரீசனிங் இன்னும் இதை காட்டிலும் இன்னும் விசேஷமா இருந்துருச்சுனாக்கா இது அடிபட்டு போயிடும். ஆனா ஒரு காலத்திலயும் அடிபட்டு போகாத இருக்கக்கூடிய ஒரு பிரமாணம், அந்த பிரமாணம் எதுன்னா வேதமாகிற பிரமாணம். அந்த வேதத்தின் மூலமா நிரூபணம் பண்றது பெருமாள் இருக்கே ஈஸ்வரன் தான்
சர்வஸ்ரஷ்டா எல்லாத்தையும் சிருஷ்டி பண்றவன் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கு எல்லாம் காரணமாக இருந்திருக்கிறவன் ஈஸ்வரன் தான்ன்றத தீர்மானம் பண்றது வேதம் தான். அதே மாதிரிதான் இந்த இடத்துல சாக்கா தேவப்பெருமாள் பிரத்யட்சமா இருந்துருக்கு. அந்த பிரத்யட்சமா இருந்துருக்கிற தேவப்பெருமாளுக்கு இங்க இருக்கிட்டே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துருக்கு. அதுலயும் நாம எல்லாம் இத்தனை பேரும் போய் போய் சேவிச்சோமானாக்கா அவருக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துருக்கு. அப்ப இது பார்க்கலையே பிரத்யட்ச பிரமாணத்தினாலேயே தெரிஞ்சு போயிடுச்சு. தேவப்பெருமாளுக்கு மீதி நாலு இடங்களை காட்டிலும் இந்த திருவத்தி மலை மேல எழுந்துள்ள இருக்கிறதுக்கு தான் ரொம்ப சந்தோஷம்ன்றது தெரிஞ்சு போயிடுச்சு. ஆனாலும் கூட நாம இந்த பிரமாணத்தை கொண்டு அதை சொல்லக்கூடாது. அவர் விஷயத்துல ஈஸ்வர விஷயத்துல அவர் திருவுள்ளத்துல என்னன்றது அவர் தான் சொல்லணுமே தவிர நாம்ளே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அப்போ உன்னுடைய எல்லாம் வந்து எத்தனை நிச்சயம் வேதா இந்த அவருடைய மூச்சு காத்தாக வேதம் இருந்திருக்கு. அவர் வாயை திறந்தாருனாக்கா அது வேதமாக இருந்திருக்கு. நீ அந்த வேதம் மூலமா நீ சொல்லு, உம்முடைய வாக்காலேயே சொல்லும் உமக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கு என்பதை சொல்லி கேட்கிறார். இப்படி ஆழ்வானுக்கும் தேவப்பெருமாளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சம்பாதம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிற அந்த பேசிக்கிற மாதிரி அமைஞ்ச ஸ்லோகம் இருக்கு. இதுல ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம் இருந்திருக்கு. இந்த அஞ்சல சொல்லச்சு பக்தானாம் யத்வகுஷி தஹரம் புண்டரீகம்னு சொல்லச்சு. இதுக்கு ஸ்ருதி பிரசித்தி இருந்திருக்கு. ஸ்ருதி பிரசித்தின்னு சொன்னோம்னாக்க சாந்தோக்கியோபனிஷத்துல அந்த ஸ்ருதய கமலத்துக்குள்ள பெருமாள் இருக்கேன்றது இருக்கு, அந்த ஏற்றம் இருந்திருக்கு. ரெண்டாவது சொல்றது என்னன்னு கேட்டோம்னாக்க இந்த இடத்துலயும் தான் அவர் கேட்கிற சுவாமி தேசிகன் சாய்கிறே அந்த கலேபரமிதம் சுசுடும் சுசீட்சும் ஜாத்தம் கரீச கத மாதரணாஸ்பதம் தே பெருமாள் விபுவா இருந்திருக்கேர், எல்லா இடத்துலையும் பறந்து இருந்துருக்கேர் என்றெல்லாம் சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. அப்பேற்பட்ட அந்த தேவ பெருமாள் இவாளுடைய ஹிருதயத்துக்குள்ள ஹிருதயாகாசத்துல தம்மாத்துண்டு இடம் சின்ன இடத்துல போய் துஷிரம் சுசூக்மம் அப்படின்னு ரொம்ப சூக்மமாக இருக்கிற அந்த ஒரு ஸ்தலத்துல போய் நீர் இருக்கேன்னு சொல்றது இருக்க, அது எப்படி அதுதான் உமக்கு ஆதரணாஸ்பதம்னு உமக்கு ரொம்ப விரும்பி இருக்கக்கூடிய இடமாக சொல்லப்படுகிறது வேதங்கள்ல, அது எப்படி ஆறுதுன்னு தெரியலையேன்னு ஒரு கேள்வி அவரே சொல்லி கேட்கிறேன். அதே மாதிரி இந்த கேள்வி கேட்கறதுக்கு ஏன்னா அவரால் சொல்ல முடியல, தீர்மானம் பண்ண முடியல. இங்க ரெண்டு விஷயத்தினால தீர்மானம் பண்ண முடியல. ஒரு விஷயம் என்னன்னாக்கா பெருமாள் அவ்வளவு பெரிய மூர்த்தியாக இருந்துருக்குவார், விபுவா இருந்துருக்குவார், பிரம்மாசுண்ட இடத்துல அவர் எப்படி இருப்பே, அது அவருக்கு அந்த பிரம்மா சின்ன இடம் மிகச்சிறந்த சின்ன இடமா இருக்கிற இடம் அவருக்கு ரொம்ப விரும்பி இருக்கக்கூடிய இடமாக எப்படி ஆகும் அப்படின்ற ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தை சொல்றேன்றது ஒரு பிரகாரம். அந்த சந்தேகத்துக்கு சமாதானம் என்னன்னு கேட்டோம்னா அது பக்தர்களுடைய உடம்பு, உபாசனம் பண்றவருடைய ஒரு அவருடைய சரீரமா போயிட்டு அப்படின்னால பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிரியோகி ஞானினோத்தியர்த்தம் அகம் சதமம பிரியா அப்படின்னு அவர்களுக்கு அவள்லாம் ஞானிகள்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆகையால அவ ஹிருதயத்தில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு தேவப்பெருமாள் சொன்ன மாதிரி அவரை தேவப்பெருமாளை பார்த்து சுவாமி தேசிகன் அந்த இடத்துல கேள்வி கேட்கிறேன். ரெண்டாவது ஆகம பிரசித்தம். ஆகமத்துல சொன்னச்சு எல்லா ஆகமங்கள்லயும் இந்த ஆதார சக்தி கிரமத்துல வைகான சாகமத்துல பாஞ்சராத்திர ஆகமத்துல எல்லா ஆகமத்திலையும் இத்திகாச புராணங்கள்லாம் சொல்லிருக்கு இங்க பெருமாள் பெருமாளுடைய திருவடி ஒரு தாமரை தாங்கப்படுவதாக இருந்திருக்குன்னு சொல்றேன். அதுதான் நாம இங்கேருந்து பரமபத சோபானத்துல சொல்லச்சே கூட நாம இங்கேருந்து போகச்சே நமக்கு முதல்ல ஒரு இடம் கொடுக்குறேன். எந்த இடம்னாக்க அந்த தாமர புஷ்பத்துக்கு மேல இருந்து நம்ம மேல தன்னுடைய திருவடியை வைக்கிறேன் பெருமாள். அப்படி ஆழ்வார்கள்லாம் பிரார்த்தனை பண்ற மாதிரி அந்த இது நடக்கிறது. நம்ம தலையில திருவடியை வைக்கிறதுன்றது அது வேற விஷயம். இந்த இடத்துல அவருக்கு சுவாபாவிகமா எப்பவுமே அவர் திருவடி வச்சிருக்கிற இடம் எதுனாக்க ஆகம பிரசித்தமாக இருக்கக்கூடிய ஒரு தாமர புஷ்பம், வாடாத தாமர புஷ்பம். அந்த தாமர புஷ்பத்துல திருவடி வச்சிருக்க நாவல் பாகத்துல
ஐயா சுவாமி எழுந்தருளிருந்த பிரிய மகா அது அவரை பத்தி நாம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மகான் எழுந்தருளிருந்த காலத்துல அவருடைய 92வது திருநட்சத்திரத்துல சுவாமியினுடைய ஞானம் வைராக்கியம் அனுஷ்டானம் இது எல்லாத்தையும் கேள்விப்பட்டவர். சீனிவாச சாஸ்திரிகள்னு ஒருத்தர், அவர் பூனால இருந்தவர், காசில இருந்தவர், இங்கெல்லாம் இருந்தவர். அவர் அதிகமா அந்த சுவாமியை சேவிச்சதே கிடையாது, ஏதோ ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ சேவிச்சிருக்கேன். ஆனா அவரிடத்துல ஒரு அசஞ்சலமான ஒரு பக்தி வந்துட்டு காஞ்சிபுரத்துல மகாபெரிவாள்னு சொல்லக்கூடிய பெரிய சங்கராச்சார் அடிக்கடி நாவல் பாக்கத்துல எழுந்தள்ள இருக்கிற சுவாமியை பத்தி அவருடைய சிஷ்ய வர்க்கத்துக்குள்ளேயும் பேசுவது வழக்கம் பண்ண. அவர் ஒரு நாள் நாவல் பாக்கத்துக்கு வந்தார். அந்த சீனிவாச சாஸ்திரிகள் வந்துட்டு சுவாமிய சேவிச்சார். சேவிச்சு எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு ஏதோ அபிகுசல விசாரிச்சார். பிரிய நையாயிக்கர், பிரிய சாமகர், ரொம்ப சொல்லுவார், சாமன்லாம் சொல்லுவார். அவரோட அங்க அண்ணாக்கள் என்ன திராமச்சார் சுவாமி அப்பா எல்லாரும் இருந்திருக்கா அந்த இடத்துல. ஒரே ஒரு பிரார்த்தனை எனக்கு என்ன சுவாமியிட பிரார்த்தனை பண்ண, என்ன பிரார்த்தனை சுவாமி ஒண்ணுமே பதில் சொல்ல, இப்படி வெறும் அவரு தலையாட்டி என்னன்ற மாதிரி அவரை பார்த்தேன். உங்களுடைய அனுஷ்டானங்களுக்கெல்லாம் எந்த குறையும் இருக்கக்கூடாது, எல்லா அனுஷ்டானங்களும் முடிஞ்ச பிற்பாடு இன்னி முழுக்க நான் இங்க இருக்கேன், ராத்திரி கூட இங்க இருக்கேன், ராத்திரி நான் வரேன். நான் உங்களுடைய திருவடியை என் தலையில வைக்கணும், அதை நான் தலையில ஏற்றுண்டு அந்த சம்பந்தத்தை நான் ஆசைப்படுறேன். நான் இதுக்கு மறுக்காத அனுகிரகம் பண்ணணும்னு அவர் பிரார்த்தனை பண்ண. இங்க பக்கத்துல இருந்த சிஷ்யால் அடியவங்கள் மாதிரி இருந்து அவருக்கு எல்லாருக்குமே நாம இவ்வளவு அந்தரங்கமா கைங்கரியம் பண்றோம், ஆனா ஒரு சமயம் கூட இது தோணலையே, அந்த திருவடியை கொண்டு போய் நம்ம தலை மேல வச்சுக்கணும்ன்ற ஒரு எண்ணமே நமக்கு வரவே இல்லையே, இது எப்படி இவருக்கு மாத்திரம் வந்திருக்குன்னு தெரியலையேன்னு எங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம். சுவாமி என்ன பதில் சொல்ல போறேன்றத கேட்டு அவர் அப்படியே அவர் திருமுக மண்டலத்தையே பார்த்துட்டு இருக்கார். அவர்லாம் சாதாரணமெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், இது தேவையா, உமக்கு அவசியமா, அப்படியானா ஓணுமன்னா இதுக்கு என்ன அவர் கேட்கிறாரு. இல்ல இதுதான் எனக்கு புருஷார்த்தம், இதுதான் எனக்கு சத்த, இதுக்காகவே நான் வந்திருக்கேன் காசிலேருந்து இப்போ என்ன அவர் சொல்றாரு. அப்புறமா ராத்திரி அவருக்கு அந்த பாக்கியமும் கிடைச்சிது, அது வேற விஷயம். அதை பார்த்த பிற்பாடு அடியவங்களும் எப்பப்பெல்லாம் சந்தர்ப்பம் ஏற்படுறதோ அந்த அந்த சந்தர்ப்பத்துல அந்த திருவடியில முட்டிக்கிறதுன்றது இருக்க அந்த ஒரு சன்னிவேசங்கள் சில சமயங்கள்ல ஏற்பட்டது. ஏற்படுற சமயத்துல அதை அனுஷ்டிச்சும் அனுஷ்டிச்சோம். இது திருவாராதன கிரமத்துல சாஸ்திரத்துல சொல்லிருக்கு, பெருமாள் திருவடியில தம்முடைய தலையை வச்சு முட்டிண்டு அபராத க்ஷாபனம் பண்ணிக்கணும். இங்க பெரிய கோவில்கள்லாம் தெரியும், எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு ஆராதனம் முடிஞ்ச பிற்பாடு பெருமாள் திருவடியை கெட்டியா பிடிச்சுண்டு பாத சேவனம் பண்றது. அந்த திருவடியை பிடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா தலையை கொண்டு போய் அதுல முட்டிக்கிறது, திருவடியில முட்டிக்கிறது. இப்ப கூட நாம பார்த்தோம்னாக்க பாண்டுரங்க கோவில்ல எல்லாம் போறவ மொத்த பேரும் பெருமாள் திருவடியில அந்த பாண்டுரங்கனுடைய திருவடியில முட்டிப்பார். அந்த திருவடியை எல்லாரும் தொடலாம், அதுக்கு மேல் பாகத்தை நாம தொடக்கூடாது, அது மேல கொஞ்சம் தொட்டு மொத்தம் அந்த பிம்பத்தை அணைச்சிப்புமேன்னு பார்த்தோம்னா தொடாத அப்படின்னுவா. இந்த திருவடி மாத்திரம்தான் தொடலாமோ, எல்லாரும் அந்த திருவடியில தொட்டு கண்ணில் ஒத்திக்கிறது, அதோட மாத்திரமில்ல தலையை முட்டிக்கணும். இப்படி இந்த திருவடிக்கும் தலைக்கும் ஒரு சம்பந்தம், இந்த சம்பந்தம் கிடைக்கிறது பரமபாக்கியம். இதைதான் நம்மாழ்வார் ஆசைப்பட்டு இது இப்ப ரெண்டாவது ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிறது வந்து ஆகம பிரசித்தம், அவ எல்லாரும் அர்ச்சகர்கள்லாம் பண்ற ஒரு காரியம். அது அங்க இருக்கிற தாமர புஷ்பத்துக்கு ஏற்பட்ட பாக்கியம் தனக்கும் வரணும்னு இந்த அர்ச்சகர்கள்லாம் அந்த திருவடியை கொண்டு போய் அந்த தன்னுடைய தலையை கொண்டு போய் திருவடியில முட்டிக்கிறான். ஒண்ணுச்சு இருக்குன்னு சொன்னா இது சிரௌத்தமான விஷயம், இதுல ஒண்ணும் கேட்கவே வேண்டிய அவசியம் இல்லை.
வேத பிரதிபாத்தியமாக இருந்திருக்கிறவர் நாராயணன் தான். சாமான்யமான ஒரு பொதுப்படையான சொற்கள்னால பிரம்மா பரமாத்மா பிரம்மம் பரமாத்மா என்றெல்லாம் சொற்களால் சொன்னாலும் கூட அந்த பிரம்ம சப்தத்தினாலையும் பரமாத்ம சப்தத்தினாலையும் சொல்லப்படுபவர் ஸ்ரீஸ்பதியான நாராயணன் தான் என்பது சொல்றது. ஆகையால அந்த வேதாந்தத்தினுடைய மேல பெருமாள் தன்னுடைய திருவடியை பிடிச்சிருக்கான்றதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. மூர்த்தா கதாரேகன்னு நமக்கு ஆழ்வார்களுடைய அனுஷ்டானம் பிரதானமா இருக்கு. ஆழ்வார்கள் இதே மாதிரி பிரார்த்தனை பண்ணிருக்கார், திருமாலரும் சோழமுனியே என் தலையே என்பதாக திருப்பாக்கடலே என் தலையேன்னு அருள் செய்திருக்காரு. ஆகையால அவரையும் சொல்லி சொல்றது இப்படி இவை எல்லாவற்றையும் காட்டிலும் தேவப்பெருமாளுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கிற இடம் என்னன்னு இருக்க இந்த அத்திமலை மேல எழுந்தருள் இருக்கிறது தான் அவருக்கு உகந்தருள்தாக இருந்திருக்கு. இந்த ஸ்லோகத்தினால ஏற்படுறது அது தேவப்பெருமாள் தான் சாதிக்கணும்னு சொல்லி அவருடைய விட்டு விடுறார். நான் தீர்மானம் பண்ணல, அது நீரே சொல்லணும் என்பதாக சொல்றாருன்னு அத்தியற்கமாக சொல்லி சொல்ற. இதுவும் ஆழ்வார் பாசுரத்தை மாதிரி எல்லாமே ஒரு ஆச்சாரியாளுடைய சீசுக்திகள் எல்லாம் ஆழ்வார் பாசுரங்களையோ இல்லை அதுக்கு முன்ன இருக்கக்கூடிய புராணங்கள்ல இருக்கிற ரிஷிகளுடைய வச்சனங்களையோ அதெல்லாம் ஒத்தி தான் இருக்கும். சேயோங்கு தன் திருமாலிரும் சோலைமலை உரையும் மாயா எனக்கு உரையாய் இது மறை நான்கின் குழாயோ தீவோம் புகை மறையோர் திருபுலியோர் சலசேனத்தாயோ உனது அடியார் மனத்தாயோ அறியேனே. இந்த திருமாலிரும் சொல்லு அங்க இந்த திருமங்கை ஆழ்வாருடைய பிரக்கிரிய வேற. அதாவது ஒரு ஊர் எம்பெருமானார சேவ் சேர்னாக்க ஒரு ஊர்ல எழுந்துள்ள இருக்கிற அந்த பெருமாளை சேவ் சேர்னாக்க அந்த திவிதேசத்து எம்பெருமான் மாத்திரம் இல்லாமல் அந்த எந்தெந்த அம்சங்கள்ல அவர் நினைக்கிறாரோ அந்த நினைக்கிற அம்சங்கள்ல மீதி திவிதேசத்து எம்பெருமான்களையும் சேர்த்து சேர்த்து அனுசந்தானம் பண்றதுன்றது அவருக்கு ஒரு வழக்கம். அந்த மாதிரி அந்த எம்பெருமான் பார்த்து சொல்ற திருமாலிரும் சோலை மலை உரையும் மாயா எனக்கு உரையாய் தயவு செஞ்சு எனக்கு ஒரு விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்கிற. மறை நான்கின் உளாயோ அம்மாயா நாம் எதபி சிசரா எதபி கசிரகாம் மறை நான்கின் உளாயோ நான்கு வேதங்கள்ல இருக்கிறியா அப்படின்னு ஒண்ணு. தீபோம் புகை மறையோர் சில உரியோர் சலசேனத்தாயோ அப்படின்னு இந்த திருவள்ளியூர் சலசேனன்னு சொல்லக்கூடிய இந்த திவ்யதேசத்துல நீ எழுந்துள்ள இருக்கையா அப்படின்னு இந்த இடத்துல இருக்கிற இதுக்கு உனதடியார் மனத்தாயோ பக்தானாம் எத்வ பொழி தகரம் பண்டிதம் புண்டரீகம் எதுன்னு தெரியலையே அது நீயே சொல்லு. இங்க இன்னும் ரெண்டு சேர்த்துக்கிறேன் ஆழ்வான் இப்ப நீயே சொல்லு எதுன்னு தெரியலையேன்னா இது ஹத்யத்ரிதான்னு ஆழ்வான் தீர்மானம் பண்றதுக்கு காரணம் என்னன்னா ஏற்கனவே சொல்லிட்டேரோ இந்த ஸ்லோகம் இந்த வரதராஜஸ்தவம் ஆரம்பிக்கச்சு ஏஷயி செய்தி நிர்ணயந்திரயி பாகதேஜரஹிதேஷு நோதிசேதி மீதி பேர் இங்க தேவபெருமாளை சேவிக்காத வரைக்கும் தான் எது பரமாத்மான்னு தெரியாத இருந்துருக்கு. இங்க தேவபெருமாளை சேவிச்சா பரமாத்மான்னு சொல்றது என்ன சமரவோ தபரோக்ஷமீஷயத் ஏஷதம் கரிகிரிம் சமாஸ்ரயே இப்படின்னா சொல்லு சத்தியமேவ கரிதாம் நிதிருஷ்யதே இந்த அத்திமலை மேல சத்தியமாக எழுந்துள்ளிருக்கேர் என்பதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேரவ அந்த சொன்ன விஷயத்த இதுல மறுபடியும் இதை தீர்மானம் பண்ணி சொல்றேன் மறுபடியும் அதை கன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்றாள். அந்த மாதிரி ரீதியில இவர் இந்த இடத்துல சொல்ற அந்த தேவப்பெருமாள் திருவத்தி மலை மேல எழுந்துள்ளி இருக்கிற தேவப்பெருமாளுடைய ஒரு அனுபவம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும், அவருடைய அனுகிரகம் நமக்கு இருக்கணும். அவர் நம்ம எல்லாரையும் எப்போ சேவிக்க போகிறோம் எப்போ சேவிக்க போகிறோம்னு கதற வச்சுருக்கேன். இப்போ அது ஏதோ ஒரு நிகிரக சங்கல்பம் நாம் பண்ணிருக்கிற பாப விசேஷத்தினால அவரை மாசக்கணக்கில் சேவிக்க முடியாத நாமெல்லாம் இருந்துட்டு இருக்கோம். அந்த நிகர சீற்றத்தை அவரே தான் போக்கடிச்சுக்கணும். நம்மளால அவர் சீற்றத்தை போக்கடிக்க கூடியதான ஒரு செயல் ஒரு வியாஜத்தை நம்மளால பண்ண முடியாது. கைக்கு ஒப்புறதும் அவர் மனசுல நினைச்சிருக்கிறதும் தவிர வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஆகையால அந்த சீற்றத்தை அவரே போக்கடிச்சுண்டு
மறுபடியும் நாம தேவபெருமாளை சேவிக்கும் முடியான ஒரு பாக்கியத்தை அவர் கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.